அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழ் இயற்கை பண்ணையிலிருந்து உங்கள் உழவர் போதி பகவான். நம்ம பார்த்துட்ருக்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா மர வெண்டங்கிற ஒரு ரகம். நம்ம இந்த வயலில் ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு வர இயற்கை முறையில் மேட்டுப்பாத்தி அமைத்து மூடாக்க அமைத்து காய்கறிகள் சாகுபடி பண்ணிட்டு வந்தோம். அந்த வகையில் அதில் இருந்த வெண்ட ரகத்தில் மரவெண்ட விதை விழுந்து இயல்பாக முளைச்சிருந்தது. இப்போ இந்த பருவத்தில் நம்ம வந்து சம்மங்கியில் ஊடு பயிராக நம்ம நடவு செஞ்சுருந்த வெண்டைகள் எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. சிவப்பு வெண்டை, நீல வெண்டை, பருமன் வெண்டை, பச்சை வெண்டை, சொன வெண்டை, பழக்கலை வெண்டை, இந்த மாதிரி ரகங்கள் இருந்தாலும் கத்திரி, தக்காளி, மிளகாவும் ஊடு பயிராக நட்டுருக்குறோம். இந்த மர வெண்டை நடவு செஞ்சு இப்போ கார்த்திகை மாதம்தான், கார்த்திகையில் பூக்கும் மார்கையில் காய்க்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ற இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ முட்டு விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். நம்ம சின்னதாக இருக்கும்போதே நம்ம வந்து பறிச்சிடணும், இல்லைனா முத்திரும். இப்போ இதோட இலையமைப்பு பார்த்திங்கன்னா தாமரை இலையோட ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்கு எந்த ஒரு ரசாயன தெளிப்பும் நம்ம தெளிக்கிறதில்ல, இயற்கை முறையில் நம்மள்ட்ட கிடைக்கிற இயற்கை உரங்கள் மட்டும்தான் நம்ம போடுறது. அமிர்த கரிசல், பஞ்சகாவியா, இந்த மாதிரி தெளிப்புகள் தான். இப்பொழுது களை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மண் அணைச்சிட்டு வரோம். இது ஆள் உயரம் வளரக்கூடியது, குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 5 அடிக்கு மேலே வந்து உயரமாக வரும், அடர்த்தியாக வந்து காய் வரக்கூடியது. மர வெண்டைகள் விதைகள் வந்து தேவைப்படுவோர் வந்து கீழே பார்க்குற எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு கொரியர் மூலமாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.